மாபெரும் ஆற்றலுடையது மனம். அதனால தான் சுவாமி விவேகானந்தா சொன்னார், மாபெரும் ஆற்றல் உன்னிடத்திலே இருக்கிறது, அந்த ஆற்றலை உணர்ந்துக்கிட்டாலே போதும், எதுவுமே சாதிக்க முடியும். இந்த மனிதருக்கு ஆத்மசக்தி அப்படின்றது யோக சக்தியை தவிர்த்து மனம் அப்படின்னு, யோக சக்தி என்பது அது மிகப்பெரிய விஷயம். இந்த மனதே மாபெரும் ஆற்றலுடையது. இந்த மனிதருக்கு வந்து எதையும் கிரகிக்கக்கூடியது. நம்ம சிந்திக்கும்போது நம்ம சிந்தனையின் மூலமாக அது அந்த எண்ணத்தை ஒரு முடிவு செய்தவுடன் உடனே மனம் வாங்கி கொள்ளும், வாங்கி கொண்டு வாழ்க்கையில் அது நிகழும்படி செய்யக்கூடிய ஆற்றல் மனதிற்குண்டு. மன தத்துவம் அப்படின்னா மனதை பற்றிய உண்மை. மன தத்துவ நிபுணர்கள் இதை பற்றி, மனதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, சைக்காலஜி பிரகாரம். ஆனால் நம்ம யோக சாஸ்திர அடிப்படையிலே குருவுக்கு தெரிந்த சில விஷயங்கள் என்னென்னு கேட்டால், மனதிற்கு வந்து மாபெரும் ஆற்றல் இருக்குது. மனதினோட தன்மையினால தான் ஒரு மனிதன் வந்து பல நன்மையான வெற்றிகள் பெறுவதற்கும் தோல்விகள் பெறுவதற்கும் பல வகையில் காரணமாக இருக்கிறது இந்த மனம். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, நம்ம யோக சக்தி மேலே நம்பிக்கை வைக்கணும், வச்சோமா போதும். வாழ்க்கையில் வந்து எது சாதிக்க முடியாது அப்படின்றது கிடையாது, எதையுமே சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய யோக சக்தியை பயன்படுத்தி விட முயற்சி, மீண்டும் 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 நம்ம அந்த சக்தி கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது, அந்த சக்தியை நினைத்து அதை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் முயற்சித்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஏற்கனவே பல தோல்விகள் அடைந்தவர்கள் கூட சுலபத்தில் வெற்றி பெற முடியும். யோக சக்தி என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இன்றைக்கி யோக சக்தி பெற்றுட்டோம், இனிமேல் நம்ம வேலைக்கே போக வேண்டாம்னு ஒரு பாய் போட்டு ஒரு தலையணி போட்டு படுத்துட்டோமா என்ன ஆகும்? எதுவுமே ஆகாது, எதுவுமே நடைபெறாது. ஆனால் யோக சக்தி பெறாதவர்களுக்கும் யோக சக்தி பெற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன நடக்குதுன்னா, என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் உள்ள சூழ்நிலையை உருவாக்கும், சுலபமாக்கி கொடுக்கும் உங்களோட வேலையை. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த யோக சக்தி பெறுவதனால நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது. நம்ம விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளை அது வகுத்து கொடுக்குது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு.